எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்களே அவங்களுக்காக ஒரு வீடியோங்க. எதுக்காக வந்து இந்த திருமண வயது வந்து சின்ன வயசுலேயே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? சின்ன வயசுனா ஸ்கூல் படிக்கும்போது இல்லைங்க, நான் சொல்கிறது 18 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ள அதுக்குள்ளே பண்ணணும்னு எதுக்காக சொல்கிறாங்க? நம்ம பெரியவங்களும் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக தாங்க, உங்களோட எனர்ஜி. ரெண்டு பேரோட எனர்ஜியும் வந்து, அதாவது ரெண்டு பேர் நான் சொல்கிறது வந்து மேல் அண்ட் ஃபீமேல், ரெண்டு பேரோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களோட நீங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக விளையாடுவீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்து உங்களோட மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்தால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ரொம்ப வயசான காலத்தில் ஒரு 30 வயசு தாண்டியோ இல்லை 40 வயசு தாண்டும் போது மெடிக்கலாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களால் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க உங்கள் குழந்தைக்கிட்ட. அப்போ நீங்கள் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க, எதை கேட்டாலும் நீயே போய் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் அதனால் அந்த சந்தோஷமான டைம் எப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி 28 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றால் மட்டும்தான் அது கூட நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க முடியுங்க. அது உங்களுடைய எனர்ஜி லெவலையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் பேஸ் பண்ணி. காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாங்க, எனர்ஜி வந்து திருப்பி சம்பாதிக்க முடியாதுங்க. அரசாங்கம் திருமணத்துக்குன்னு ஒரு வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் வணக்கம்.